செல்லமாக 16 ஆண்டுகள் வளர்த்து வந்த தனது மகள் மீரா மனநலத்தம் காரணமாக தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அதற்கு என்ன காரணம் என்று புரியாமல் மனவேதனையில் ஆழ்ந்துள்ளார் விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனியின் வீட்டில் ஒரு சோகம் என்பதை அறிந்ததும் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே பதறிப்போய் அந்த பிஞ்சுக்கு கடைசி அஞ்சலி செலுத்த பாரதிராஜா முதல் சிம்பு வரை பல பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இசையமைப்பாளர், நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என தமிழ் சினிமாவில் பன்முகத்தன்மையுடன் நல்ல மனிதராக மலர் வந்தவர்தான் விஜய் ஆண்டனி. தற்கொலை எண்ணமே யாருக்கும் வரக்கூடாது என்று தனக்கு 7 வயதாக இருக்கும்போதே தந்தை தற்கொலை செய்து கொண்ட வழி நிறையவே தெரியும் என பலருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்த விஜய் ஆண்டனியின் வீட்டிலேயே இப்படி ஒரு துயரச்சம்பம் நடைபெற்றுள்ளது. ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் சோக கடலில் மூழ்கச் செய்துள்ளது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள தேவாலயத்தில் 1 மணி நேரம் திருப்பலி நடைபெற்ற நிலையில் அங்கிருந்து கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கிறிஸ்தவ இடுகாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு மீரா விஜய் ஆண்டனியின் உடலானது அங்கே நல்லடக்கமும் செய்யப்பட்டது. வெறும் 16 வயதேயான 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி மீரா திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அவரது பெற்றோர்களான விஜய் ஆண்டனி மற்றும் பாத்திமாவை எந்த அளவுக்கு பாதித்து இருக்கும் என்பதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. கடைசியாக தனது மகளை பார்க்கப் போகிறோம் என்றதுமே கல்லறையில் விஜய் ஆண்டனி மற்றும் அவரது மனைவி பாத்திமா கதறி அழுதது பலரையும் தீரா சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 2007ஆம் ஆண்டு விஜய் ஆண்டனிக்கும் பாத்திமாவுக்கும் மகளாக பிறந்த மீரா 2023க்குள் இப்படி மண்ணை விட்டு மறைவார் என்பதை இருவராலும் தாங்கிக் கொள்ள முடியாமல் பதறி துடித்த காட்சிகளை பலரது மனங்களையும் உலுக்கியுள்ளது. விஜய் ஆண்டனியின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், திரையுலக நண்பர்கள் என வெகு சிலர் மட்டுமே கடைசி நிமிடங்களில் கலந்து கொண்டனர். மீராவை சிறுவயதிலிருந்தே பார்த்து பூரித்து வந்த சொந்தக்காரர்கள் மீராவின் உடல் புதைக்கப்படுவதை பார்த்து பதப்பதைத்து போய் அழுது புலம்பியது எல்லாம் மனவேதனையை கொடுத்து வருகிறது. இந்த நிலையில்தான் மீராவுக்கு தன்னுடைய தந்தை போல ஒரு இசையமைப்பாளராக ஆக வேண்டும் என்றுதான் ஆசையாம். அதனால் தன்னுடைய மகளின் ஆசையை இணங்க தன்னுடைய மகளை புதைப்பதற்கு முன்னால் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அந்த சவப்பெட்டியில் வைத்து தன்னுடைய மகளின் உடலை விஜய் ஆண்டனி புதைத்ததாக தற்போது சமூக ஊடகங்களில் ஒரு தகவல் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. இசையமைப்பாளராக வேண்டும் என்பதற்காக சிறு வயதிலேயே ஆட்டம், பாட்டம், டான்ஸ், இசை என தன்னை அதற்காக தயார்படுத்தி கொண்டு வந்த மகள் அவளுடைய ஆசை நிறைவேறாமல் போனதால் அதிர்ச்சியில் உறைந்து போன விஜய் ஆண்டனி ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தன்னுடைய மகளின் சவப்பெட்டியில் வைத்து புதைத்ததாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தற்கொலை செய்து கொண்ட விஜய் ஆண்டனியின் மகளான மீராவுடைய ஆன்மா சாந்திடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய இரங்கலை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.